நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி, மற்றொரு உயிர்த்தெழுதலின் நாளிலே நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த நாளை நாம் நினைவு கூர்ந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிள்ளைகளாய் கூடி அவருடைய ஆலயத்திலே சென்று அவரை ஆராதிக்கிறதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கையில், இதோ ஒரு சிறிய வார்த்தை தியானத்தோடு கூட இன்னும் நாம் பலப்படலாம். வாருங்கள், ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை பக்தியுள்ளவர்களாக மாத்திரமல்லாமல் அனுதினமும் உம்மை துதிக்கிறவர்களாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாய், ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதிக அதிகமாய் உம்மை கொண்டாடுவதற்கும் மோடே கூட இருக்கிறதற்கும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையும் கூட பக்தியற்றவர்களாக சிலர் இருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே பக்தி உள்ளவர்களாயும் சிலர் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஒரு அடையாளமாக, ஆலயத்திற்கு தேவ சன்னதிக்கு அடையாளமாக நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிறதற்கும் பலி செலுத்துகிறதற்கும் கட்ட வேண்டும் என்று மோசேக சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா? அப்புறம் இந்த அதிகாலை தியானத்தில் எல்லாவற்றையும் விளக்க முடியாது, அதில் சிலவற்றை மாத்திரம், குறிப்பாய் தூபம் காட்டுதல், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிராகாரங்களிலே நமக்கு தெரியும் அங்கே பலிபீடம் இருக்கும், வெண்கல பலிபீடம். அதே போல பரிசுத்த ஸ்தலத்திலே சமூக தப்பங்களும் அதே போல விளக்குகளும் கவனிங்க, அதாவது தூபம் காட்டுதல் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கும், பத்து கட்டளைகளின் பலகை, அரோன் கையிலிருந்த தடி, மன்னாவின் பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த தூபம் காட்டுகிற இடத்தின் மீது, தூபம் காட்டுதல் ஸ்தலத்தின் மீது ஆசாரியர்கள் தினந்தோறும் கண்டினியூஸாக அந்த தூபத்தை காட்டிக்கொண்டே இருக்கணும். அதாவது அங்கே வைக்கப்பட்டிருக்கிற நெருப்பின் மீது அந்த தூபத்தை போடுகிற போது நல்ல நறுமணத்தை, சுகவாசனையை அங்கே பரப்பும். கொஞ்ச நேரம் கடந்த பிறகு அந்த புகை அப்படியே சென்று சென்று, அதாவது அந்த நறுமணத்தோடு இருக்கின்ற அந்த புகை கவனிங்க, கொஞ்ச நேரம் ஆகிற போது அது குறைந்து போதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அணைய போகிற சமயத்தில் அணைற மாதிரி இருக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் அதில் தூபத்தை போடுகிற போது குப்புன்னு அது மறுபடியும் வாசித்தர ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸ் அந்த ஆசாரியர்களின் வேலை என்னவென்றால் அந்த தூபம் எப்பொழுதும் அணைந்து கொள்ளாதபடி அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே போல ஒரு கிறிஸ்தவனுடைய ஜபம் என்பது இடைவிடாத ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் அந்தந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சத்தமாக ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் கண்டினியூஸாக தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல ஆண்டவரை ஆராதிக்கிறது என்பது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திற்கு போகிற போது ஆனந்தமாய் பாடல்களை பாடி எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் பாடி கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஆனந்திப்போம். ஆராதனை முடிந்த உடனே அப்பா ஆராதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வீட்டுக்கு வருவது அல்ல, வீட்டுக்கு வந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய இருதயத்தில் அந்த துதி ஆராதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றியோடு கூட தேவனை துதித்துக் கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கும்போதுதான் உண்மையான விசுவாசிகளாக நாம் இருக்க முடியும். அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிறது மனுஷீகமான அல்லது சரீரப்பிரகாரமான ஆராதனையாக இல்லாமல் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் பார்க்கலாம், 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகின்றோம். கவனிங்க, ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை நல்லா கவனிக்கணும், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பக்தி என்று சொல்லி அநேக காரியங்கள் நடக்கிறது, அநேக ஆச்சாரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அநேக விதமாக அது நடக்கிறது. அதேபோல இன்று கிறிஸ்தவ விசுவாசிகளின் ஆராதனைகளும் கூட ஆச்சாரமாக மாறி போயிருக்கிறது என்பதுதான் மிக கவலைக்குரிய விஷயம். வெளியரங்கமாக ஆராதனை காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு அதையே பின்பற்றிக்கிட்டு அதன்படி நடப்பதெல்லாம் கூட நல்லதுதான். ஆனால் ஆவியோடு ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அதாவது இந்த போலியான ஆராதனைகள், பக்தி இல்லாத மாதிரியான ஆராதனைகள், இருதிலும் கூட எந்த சுத்தமும் இல்லாமல் வெளியே பக்திமான்களாக வேஷமிட்டுக்கிட்டு, என்னங்க உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்தல் இல்லாமல் ஏதோ எல்லாரும் கூட சேர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு பாடுகிற பாடல்கள் எல்லாம், அதெல்லாம் சரீர உத்வேகத்தால் எழுகிறவை. ஆவியில் பாடுகிறவர்கள் ஆவியில் நிரம்பி இருதயத்திலே மகிழ்வார்கள். நம்முடைய இருதயத்திற்குள் இருப்பதும் வெளியே இருக்கிறதும் ஒன்றாக இருக்கும்போதுதான் அது சத்தியமாக இருக்குமே தவிர, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று இருக்கும் என்றால் அதை நாம் என்ன சொல்லுவோம், அது பொய்ன்னு சொல்லுவோம் அல்லது வேஷம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நாம் தேவனிடத்திலே வருகிற போது நம் இருதயத்தை ஊற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது உண்மைதான், நாம் எல்லோரோடும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம், எல்லாரோடும் சேர்ந்து ஆராதிக்கிறோம், எல்லாரோடும் சேர்ந்து நாம் துதித்து கொண்டே இருப்போம், பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போம். ஆனால் உன் ஆழத்தை எட்டாத அசைக்காத பக்தியினாலே எந்தவித பிரயோஜனமும் இல்லைங்க. அன்றைய பரிசேயர்களை குறித்த ஆண்டவராக இயேசுவும் சொல்லுவார், மத்தேயு எழுந்த சுவிசேஷம் 15:7, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அதாவது உதடுகளால் பாடலாம் பாடுறாங்க, ஆனால் அவர்கள் உள்ளமோ வேற எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறது. மனப்பூர்வமாக இல்லாத எந்த பாட்டும் இயேசுவுக்கு பிரியம் இல்லைங்க. ஆண்டவரை ஆராதிப்பதென்றால் உண்மையாக முழு மனதோடு முழு இருதயத்தோடு, அதாவது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு அன்போடு முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்படிதான் ஆராதிக்கணும், அன்பு காட்டணும்னு பைபிள் மறுபடி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உதட்டளவில் செய்கிற பயங்கர ஆராதனைகள், உதட்டளவில் துதிக்கிற அந்த துதிகள் எல்லாம் வேலைக்காகாது. உள்ளத்தின் ஆழத்தில் உன் உள்ளம் எப்படி இருக்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இருதயங்களை பரிசீலிக்கிறவராக இருப்பதனால நம்ம செய்கிற ஆராதனை நம்ம பாஸ்டருக்கு ஒருவேளை தெரியாவிட்டாலும், சுற்றி இருக்கிறவங்களை எப்படி ஆராதிக்கிறார் அப்படின்னு பாராட்டினாலும், இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் இப்படித்தான் நம்மை பற்றியும் சொல்லுவாரோ என்று நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து அவர்கள் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து மனிதனைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறமே தவிர ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் ஃபாலோ ஆவதில்லை. உட்காருவது, எழுவது, ஆமன் என்பது, அல்லேலூயா என்பது, கண்களை மூடி ஜபிக்கலாம் என்ற உடனே கண்களை மூடிக்கொள்வது, வேதத்தை திறந்து வாசிக்கலாம் என்ற உடனே வேதத்தை திறப்பது, இப்படி சில நடவடிக்கைகளை நடத்தைகளை நாம் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, அப்படி பின்பற்றுகிறோமே தவிர, உண்மையாக நீ கண்களை மூடி ஆண்டவரை பார்க்க முடிகிறதா? நீ உட்கார்ந்து ஜபிக்கும் போது தேவனிடத்தில் உறவாடுகிறாயா? நின்று அவரை துதித்து அவரை கனப்படுத்துகிறாயா? உன்னுடைய பேச்சில் ஆண்டவரை துதித்து உன்னுடைய பாடல்களில் தேவனுக்குரிய சந்தோஷம் உன் உள்ளத்தில் உண்மையாய் வருகிறதா? கொஞ்சம் யோசிக்கணுங்க. இந்த உலகத்தாரும் கூட ரொம்ப அழகா ஆண்டவருடைய பாடல்களை பாடுறாங்க, சினிமாக்களிலே பாடுகிற பாடல்கள் கூட. இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட நேர்த்தியா கிறிஸ்தவ பாடல்களை பாடும்போது உண்மையா கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்க உதடுகளில் இருந்து வருபவை. அவர்கள் இயேசுவே 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 என்றால் அது வெறும் பாடல்களே தவிர அவர்கள் இருதயங்களில் இருந்து வருபவை எல்லாம் அவங்க இருதயத்தில் இயேசுவுக்கு இடமும் இல்லை. நாட்கள் அதை போல வேஷதாரிகளைப் போல நாமளும் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றோம், அங்கே என்ன பாடுறோமோ, இவைகளை கேட்கிறோமோ, எப்படி ஜெபிக்கிறோமோ, எப்படியெல்லாம் வாழ்கிறோமோ என்பதெல்லாம் பரிசீலிக்காமல் மனப்பூர்வமாய் தேவனுடைய சன்னதியில் நாம் இராவிட்டால் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் வீண்தான். இங்கே ரொம்ப அருமையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ரொம்ப நேர்த்தியான PA சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கு,
எல்லா விதத்திலும் ரொம்ப ஈர்க்கப்படத்தக்க வகையில் ஆராதனைகள் நடக்குது இந்த டிஜிட்டல் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம். ஆனால் அவைகளெல்லாம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான உண்மையான ஆராதனையாக இருக்கிறது? ஆர்ப்பாட்டமும் அலங்காரமுமா இருக்கு, அந்த லைட்ஸு, இன்னும் நிறைய விஷயங்கள்ல அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஆராதனை காரியங்கள் எல்லாம் வர்ஷிப்ஸ் எல்லாம் நடக்குது. நல்லதுதான், ஆனால் உண்மையான ஆவி அதற்குள்ளாக இருக்கிறதா? ஆவிக்குரிய பிரகாரமான ஆராதனையாய் அது இருக்கிறதா? அந்த எசேக்கியேல் இடத்துல தேவன் சொல்லுகிறார், ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், எசேக்கியேலின் புஸ்தகம் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். பா, என் ஜனங்கள் வருகிற வழக்கத்தின்படி அப்படின்னா நேர்த்தியா பைபிள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு அழகா போற மாதிரி எல்லாருக்கும் தெரியும்படி உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து அவ்வளவு உற்சாகமா போற மாதிரி கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து என் ஜனங்களைப் போல உனக்கு முன்பாக உட்கார்ந்து, அது பொதுவா ஆலயத்துக்கு வரும்போது நேர்த்தியா தலைக்கெல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு அவ்வளவு மரியாதையோட அடக்கத்தோட வந்து அமர்ந்து கொண்டு பக்தியுள்ள அப்படியே முகத்தோட கூட தங்களை வெளிக்காட்ட முயற்சி செய்வாங்க. எவ்வளவு அற்புதமான பக்திமான்கள், இப்படிப்பட்டவங்க, அதாவது தூதர்களை போன்ற இவர்களை போற எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஆலயத்திற்கு வருகிற போது அவ்வளவு நேர்த்தியா, அது என்ன சொல்றதுங்க, நடிப்புன்னு சொல்றதா இல்ல உண்மைன்னு சொல்றதா? உண்மையாக இருதயத்திற்குள் இருக்கிற எண்ணங்கள் உன் முகத்திலே அப்படியே பிரதிபலிக்கிறதா? கூடி வருகிற விதத்திலே உன்னிடத்திலே வந்து உட்கார்ந்து உன்னுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. வருகிறார்கள், உட்காருகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். வருடக்கணக்க ஆலயத்துக்கு போறவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான தேவ செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்கிற வார்த்தைகளை அப்படியே இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டிருந்தார், கேட்ட தேவ வார்த்தைகளின்படி வாழ்க்கையை திருத்திக் கொண்டிருந்தார், கேட்கிற தேவனின் வார்த்தைகளின்படி உண்மையாய் ஒருவேளை நடந்திருந்தால் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை? எப்படி அற்புத கனி கொடுக்கிறதாக அது இருந்திருக்கும்? எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருப்பாய்? எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நடக்கிறவர்களாக இருந்திருக்க முடியும்? வருகிறார்கள், உட்காருகிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் கேட்டவைகளை தங்கள் கிரியைகளிலே வைப்பதில்லை, அவைகளை அனுசரித்து நடப்பதும் இல்லை. இவ்வளவு கவலைக்குரிய விஷயம் என்று இவ்வளவு ஆலயங்கள் மூலமாக, இவ்வளவு ஆராதனைகள் மூலமாக எத்தனை பேர் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்திருக்கணும்? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க? எத்தனை பேர் தேவனுடைய மிகப்பெரிய அன்பை பகிர்ந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்காங்க? எத்தனை பேர் பக்கத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகமெங்கும் போய் சர்வசிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை, அது என் மீது சுமத்தப்பட்ட கடமை என்பதை உணர்ந்திருக்கிறோம். கிரியை அற்றது கிறிஸ்தவ பக்தி அல்லவே அல்ல. உன்னிடத்திலே வருவார்கள், வந்து அங்கே உட்காருவார்கள், வர வேண்டிய விதத்திலே வருவார்கள், பக்திமான்களைப் போல உட்கார்ந்து உன் வார்த்தையும் கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் நடப்பதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அந்த அன்பில் அந்த வாய் வார்த்தையோட சரி பேச்சிலே அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எனக்கு அவ்வளவு அன்பு, அவருடைய ஆலயம்னா எனக்கு அவ்வளவு அன்பு, ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆண்டவர் தான் இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கார், அவரால் தான் நான் இப்படி வாழ்கிறேன், அப்படி அழகழகழகழகழகழக எத்தனையோ வார்த்தைகளை பேசி அடிக்கடி இப்படி சொல்றவங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும், பயமே வந்துருங்க. உண்மையே தான், வார்த்தைகளினால் அல்ல, வாழ்க்கையினாலே நீ உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்பதை நிரூபிக்க வேண்டும். வாயினால் அவர்கள் இன்பமாய் பேசுகிறார்களே தவிர, கவனிங்க, அவர்களின் இருதயமோ பொருளாசியை பின்பற்றி போகிறது. அவர்களுடைய இருதயம் பொருளாசையினாலே, அதாவது பொருள் கிடைக்குமான்னு தான் பார்க்குது. பக்தி எல்லாம் புத்திக்கு மட்டும்தாங்கிற மாதிரி தான் அந்த உலகம் இருக்கும். ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் கூட அதே மனப்பாங்கோடு இருந்தால் அது எவ்வளவு கவலையான விஷயம்.
நாம் பக்தியை கடைபிடிப்பது ஏதோ தேவனனை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், நல்ல வேலை கொடுப்பாரு, ப்ரமோஷன் கொடுப்பாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உலக பிரகாரமா நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வீசாவை கொடுத்துருவார், கற்ப பலன் எனக்கு அருளி செய்வார், என்னுடைய பிள்ளைகள் நல்ல விவாகம் நடக்கும் என்று இப்படிப்பட்ட காணிகளுக்காக மாத்திரமே ஆண்டவரை நம்புகிறவர்கள் உண்மையாக ஆவிக்குரிய பிரகாரமானவர்கள் அல்ல. முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றாரே. உன்னை முதலில் நீ தேவனிடத்தில் அர்ப்பணித்து விடு, உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். தயவு செஞ்சு கவனிங்க, நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஜபம், நம்முடைய பக்தி ஆகியவை நம் உதட்டளவில் இல்லாதபடிக்கு, ஆச்சாரத்தின் அடிப்படையில் அல்லது மனிதனுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. முழங்கால் படியிட்டு ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து நம்மை நாமே அவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு வழக்கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாக ஆசீர்வதிக்கப்படுவோம், பிறருக்கும் ஆசீர்வாதகரமாக இருப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை யார் யார் எங்கெங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, எங்கள் பக்தி எந்த நிலைமையில் இருக்கிறது என்று இன்றே நாங்கள் பரிசீலித்துக் கொள்ளவும், உம்முடைய வார்த்தை என்ற கண்ணாடி முன் எங்களை பரீட்சித்துக் கொள்ளவும் சகாயம் வருடுங்கப்பா. ஆலயத்திற்கு போனோம் வந்துவிட்டோம் என்று திருப்திப்பட்டுக் கொள்ளாமல், இன்று நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம், இவைகளை திருத்திக் கொண்டிருக்கிறோம், என்ன பாரங்களை கொண்டிருக்கிறோம், எந்த விதத்தில் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை எவ்வப்பொழுது நாம் பரிசீலித்துக் கொண்டு, என்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்த இயேசுவுக்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் வாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சுத்தமானால் நாளை இதே நேரம் மீண்டும் இதே அனுதின தியானத்தில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற June 17 அன்று ஒன் டே கெட் டுகெதர் ஒன்றை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களில் அநேகமானோரின் வேண்டுகோளுக்கிணங்க உங்களை நேரடியாக சந்திக்கிறதற்கும், உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கும் பெங்களூருக்கு வருகிறோம். இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். June 17 மதியம் 2 மாலை 5 வரைக்கும், மீண்டும் 6 10 வரைக்கும் 2 இந்த ஒன் டே கெட் டுகெதர் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். முகமுகமாய் உங்களை சந்திக்கிறதற்கும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கான வாய்ப்பையும் தாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், June 17 மதியம் 2 to 5 வரைக்கும், மீண்டும் 6 இரவு 10 வரைக்கும் 2 ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இடத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹைஸ்கூல், நியர் கார்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவை என்றால் 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள். அல்லது திரையில் காண்பிக்கப்படுகிற எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வைக்கலாம், தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக வருவீங்களே.